மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கேஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லி அரசின் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த மார்ச் 21 கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அமலாக்கத்துறையின் இந்த கைது நடவடிக்கைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, தீபாங்கர் தத்தா அமர்வும் இன்று மீண்டும் விசாரணை கொண்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது நடவடிக்கை சட்டவிதிகளின் கீழ் கவலையளிப்பதாக தெரிவித்தனர். ஒரு வழக்கில் ஒருவரிடம் விசாரணை நடத்துவதென்பது கைதுக்குத்தான் வழிவகுக்கும் என்பதை ஏற்க முடியாது என்றும், ஜாமீனில் வெளியில் இருப்பதற்கும் விசாரணையை நடத்துவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். முதலமைச்சராக பணிகளை மேற்கொள்வதா இல்லையா என்பதை அரவிந்த் கெஜ்ரிவாலே முடிவு செய்யலாம் என கூறிய நீதிபதிகள், அமலாக்கத்துறை கைது நடவடிக்கை குறித்து அரசியல் சாசன அமர்வு அல்லது 3 அமர்வு விசாரிக்க வேண்டும் என பரிந்துரைத்தனர். அரவிந்த் கெஜ்ரிவால் கைது நடவடிக்கை சட்டவிதிகளின் கீழ் நடைபெற்றதா என்ற கேள்வி எழுந்துள்ளதாக கூறிய நீதிபதிகள், அமலாக்கத்துறை சட்டப்பிரிவு 19, 45 ஆகியவை குறித்து விரிவான ஆய்வு செய்யப்பட வேண்டியிருப்பதாகவும் தெரிவித்தனர். 90 மேலாக ஒரு முதலமைச்சர் சிறையில் இருப்பதை அடிப்படையாக கொண்டும் அவரது உடல்நலத்தை அடிப்படையாக கொண்டும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குவதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். அமலாக்கத்துறை வழக்கில் ஜாமீன் வழங்கப்பட்டாலும் சிபிஐ தொடர்ந்த வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருப்பதால் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையிலிருந்து வெளியே வருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அரசு பள்ளி மாணவர்கள் ஐஐடி மற்றும் என்ஐடியில் பயிலவிருப்பது குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்ட நிலையில் அதனை மேற்கோள் காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் பயின்ற பட்டியலின மற்றும் பழங்குடியின மாணவர்கள் ஐஐடி, என்ஐடி உள்ளிட்ட மத்திய கல்வி நிறுவனங்களில் இடம் பிடித்து அசத்தியுள்ளனர். திருச்சியைச் சேர்ந்த ரோஹிணி, சேலத்தைச் சேர்ந்த சுகன்யா மற்றும் சென்னையைச் சேர்ந்த பார்த்தசாரதி ஆகியோர் அரசு பள்ளிகளில் பயின்று ஐஐடி மற்றும் என்ஐடியில் இடம் பிடித்துள்ளனர். இதுகுறித்து நியூஸ் 18 தொலைக்காட்சி சம்பந்தப்பட்ட மாணவர்களை தேடிச் சென்று அவர்களை பற்றி செய்தி வெளியிட்டது. இந்நிலையில் இதனை மேற்கோள் காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பெருமிதம் தெரிவித்துள்ளார். நான் முதல்வன் திட்டத்தால் பயன்பெற்றிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு பழங்குடியினர் உண்டு உரையுடைய மேல்நிலை பள்ளியில தான் கரிக்கோயில் படித்தேன். ஸ்கூல் மூலமா ஜேஇ எக்ஸாம் இருக்குன்னு சொன்னாங்க. எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணேன். இதுல திருச்சியில என்ஐடியில எனக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. உயர்கல்வி நிறுவனங்களுக்குள்ள நம்மளோட அரசு பள்ளி மாணவர்கள் நீங்களும் நுழையும் போதுதான் சமூக நீதி முழுமையடையுது. திமுக அரசுக்கு எதிராக ஒரு பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் பாஜகவின் நோக்கம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுக அரசுக்கு எதிராக பதற்றத்தை உருவாக்க சதி நடப்பதாக குற்றம் சாட்டினார். ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவின் அரசியல் திட்டமாக இருப்பதாகவும் அவர் கூறினார். அவர்களின் அரசியல் செயல் திட்டம் என்பது திமுக அரசுக்கு எதிராக இங்கே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது. அதற்கு துணையாக பல அமைப்புகளும் இங்கே செயல்பட்டு வருவதை காண முடிகிறது. ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி மற்றும் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் பாஜக நிர்வாகிகளுக்கு தொடர்பு இருப்பதாகவும் இதுகுறித்து விசாரணைக்குட்படுத்த வேண்டும் எனவும் திருமாவளவன் கேட்டுக் கொண்டார். ஆருத்ரா கோல்டு விவகாரத்திலே சம்பந்தப்பட்டவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் பொறுப்பிலேயே இருக்கிறார்கள். இப்போது ஆம்ஸ்ட்ராங் கொலையில் ஆருத்ரா கோல்டு விவகாரமும் பேசப்படுகிறது. பாஜக இதில் வலிந்து தலையிட்டு சிபிஐ விசாரணை கோருகிறது. இதுபோன்ற விவகாரங்கள் விசாரணைக்குரியவையாக உள்ளன, புலனாய்வு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவையாக உள்ளன. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் கைதான 11 பேரிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தி வரும் காவல்துறையினர் அவர்களது வங்கி பரிவர்த்தனைகளையும் ஆய்வு செய்து வருகின்றனர். சென்னை பெரம்பூர் பகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5 வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் 11 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட 11 பேரை 5 காவலில் எடுத்து பரங்கிமலையில் உள்ள காவல் இணை ஆணையர் அலுவலகத்தில் வைத்து செம்பியம் காவல் நிலையத்தினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். யாருடைய தூண்டுதலின் பேரில் கொலை சம்பவத்தில் ஈடுபட்டார்கள், ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய எவ்வளவு பணம் வாங்கப்பட்டது,
யாரெல்லாம் தொடர்பில் இருக்கிறார்கள், வேறு யாரையாவது கொலை செய்ய திட்டம் தீட்டப்பட்டதா என்பது தொடர்பாக 11 பேரிடமும் தனித்தனியாக விசாரணை நடத்தி வருகின்றனர். 11 பேரையும் ஆம்ஸ்ட்ராங் வெட்டிக்கொன்ற இடமான பெரம்பூர் வேணுகோபால் சாமி கோயில் தெருவிற்கு அழைத்துச் சென்று நடித்து காட்டச் செய்து விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டிருந்தனர். ஆனால் ஏதேனும் பிரச்சினை ஏற்படக்கூடும் என்பதால் 11 பேரிடமும் வீடியோ கால் மூலம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோல் ஆற்காடு சுரேஷின் சகோதரர் பொன்னை பாலு மற்றும் ராமு என்கிற வினோதின் வங்கி பரிவர்த்தனைகளை போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். கைது செய்யப்பட்ட 11 பேரின் வங்கிக் கணக்குகளில் கடந்த 6 மாதங்களாக மேற்கொள்ளப்பட்ட பரிவர்த்தனை விவரங்களை காவல்துறையினர் வங்கியில் கேட்டுள்ளனர். கொலை செய்யும் இடத்திற்கு 45 நிமிடங்களுக்கு முன்பாக வந்து காத்திருந்த கொலையாளிகள் 5 இருசக்கர வாகனங்களில் வந்து கொலை செய்துவிட்டு தப்பியோடியதாகவும், போலி நம்பர் பிளேட்களை பயன்படுத்தியதும், வேறு நபர்களின் இருசக்கர வாகனங்களில் வந்ததும் கொலை செய்ததாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இருசக்கர வாகன உரிமையாளர்களிடம் கொலையாளிகளை அவர்களது வீட்டிற்கு அழைத்துச் சென்று விசாரணை செய்யவும் காவல்துறையினர் திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் கொள்ள காரணமான அந்த 3 மாணவர்களின் சாதனை பயணம் பற்றிய சிறப்பு தொகுப்பு இதோ. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அடுத்த கணபதி சுந்தரநாச்சியார் புரத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான சந்திரபோஸ் என்பவரின் மகன் பார்த்தசாரதி. அரசு ஆதி திராவிடர் மேல்நிலைப் பள்ளியில் படித்த அவருக்கு தனது ஆசிரியர் மூலம் JEE தேர்வு அறிமுகமானது. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் தனது பள்ளியிலேயே வழங்கப்பட்ட JEE மெயின்ஸ் தேர்வுக்கான இலவச பயிற்சியை மேற்கொண்ட அவர் அதில் தேர்ச்சி பெற்று அசத்தினார். இதனைத் தொடர்ந்து சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அரசு மாதிரி பள்ளியில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட அட்வான்ஸ் தேர்வுக்கான இலவச பயிற்சியிலும் கலந்து கொண்டார். அதன் பலனாக JEE முதன்மை தேர்வில் 112 மதிப்பெண் எடுத்த பார்த்தசாரதிக்கு சென்னை IIT-யில் பிடெக் வான்வெளி பொறியியல் படிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஒரு அரசு ஆதி திராவிடர் ஸ்டூடெண்ட்லேயே நான் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக போகிறேன் IIT-க்குள்ளே. IIT மெட்ராஸில் எனக்கு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வந்து கோர்ஸ் கிடச்சிருக்கு. இதுக்கு எல்லாம் காரணம் நான் முதல் திட்டத்தின் மொழியை வந்த ஸ்டாலின் ஐயா உருவாக்கி கொடுத்த இந்த இயக்கம் மட்டும்தான். இதே போன்று திருச்சி மற்றும் சேலத்தைச் சேர்ந்த பழங்குடியின மாணவியர் மற்றொரு மத்திய கல்வி நிறுவனமான திருச்சி NIT-க்குள் காலடி எடுத்து வைக்க உள்ளனர். சேலம் மாவட்டம் கல்வராயன் மலையில் உள்ள வேலம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த சுகன்யா என்ற மாணவி கரியக்கோயில் அரசு உண்டு உறைவிட மேல்நிலைப் பள்ளியில் படித்து வந்தார். 3 வயதிலேயே தாயை இழந்த சுகன்யா தனது பெரியப்பா மற்றும் பெரியம்மாவின் அரவணைப்பில் வளர்ந்தார். ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் மற்றும் தொடர் பயிற்சியால் JEE தேர்வை தன்னம்பிக்கையுடன் எதிர்கொண்ட சுகன்யா NIT-யில் இடம் பிடித்துள்ளார். எங்க வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் 3 கிலோமீட்டர். டெய்லி நடந்து போய் தான் படிப்பேன். காலையில 7 மணிக்கு ஸ்கூல் போவேன். படித்து முடிச்சுட்டு ஈவினிங் கிளாஸ் வைப்பாங்க. 6 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்து வீட்டு வேலை செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் படிப்பேன். 12 மணி வரைக்கும் படித்து முடிச்சுட்டு காலையில 4 மணிக்கு எழுந்து படிப்பேன். மறுபடியும் டெய்லியும் இது மாதிரி தான் ஸ்கூல் போயிட்டு வருவேன். இந்த மாதிரி ஸ்கூல் மூலிமா JEE எக்ஸாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸ்கூல் மூலிமா அப்ளை பண்ணி இந்த எக்ஸாம் எழுத கோச்சிங் 1 மந்த் போனேன். அங்கே கோச்சிங் போய் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. டீச்சருங்க எல்லாருமே சொல்லி கொடுத்தாங்க. அவங்க மூலமா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணேன். திருச்சி மாவட்டம் இலுப்பூரை சேர்ந்த பழங்குடியின மாணவியான ரோஹிணியும் NIT-க்குள் நுழைந்து அசத்தி உள்ளார். பழங்குடியினர்களுக்கான அரசு பள்ளியில் படித்த ரோஹிணிக்கு JEE என்ற தேர்வு இருப்பதே +2 படிக்கும் போதுதான் தெரிய வந்துள்ளது. ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்களுடன் JEE தேர்வு எழுதிய அவர் 73 விழுக்காடு மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றார். இந்த எக்ஸாம் வந்து எங்களுக்கு இந்த வருஷம் தெரியுமே, இந்த மாதிரி எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் தெரியும். பாஸ் ஆகணும், இந்த இதில் பாஸ் ஆனோடனே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்பா அம்மாவும் அனுமதி கொடுத்தாங்க. போய் எழுதணும். எக்ஸாம் எழுத போகும்போதும் கொஞ்சம் கஷ்டமாக தான், பஸ் இல்லாத ஆட்டோ பிடிச்ச மாதிரி போகணும். IIT NIT உள்ளிட்ட மத்திய அரசின் உயர்கல்வி நிறுவனங்கள் கிராமப்புற மாணவர்களுக்கு எட்டாக்கனியாகவே பார்க்கப்பட்டது. ஆனால் முறையான பயிற்சியும் சரியான வழிகாட்டுதலும் இருந்தால் எதையும் எட்டி பிடிக்கலாம் என்பதற்கு இந்த மாணவர்கள் முன் உதாரணமாக மாறியுள்ளனர். தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டமும் இதில் முக்கிய பங்காற்றி இருப்பது கவனிக்கத்தக்கது. மதுரையில் உள்ள பிரபல மருத்துவமனைக்குள் மூதாட்டி சடலம் மீட்கப்பட்ட நிலையில் நகைக்காக கொலை செய்யப்பட்டாரா என காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாட்டுத்தாவணியில் இயங்கும் பிரபல தனியார் மருத்துவமனையில் உள்ள உணவகத்தில் 70 வயதுடைய மூதாட்டி முத்துலட்சுமி என்பவர் பணிபுரிந்து வந்தார்.
இவர் மருத்துவமனையின் 6வது தளத்தில் உயிரிழந்த நிலையில் கிடந்துள்ளார். இதுகுறித்து காவல்துறைக்கு அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் நிகழ்விடத்திற்கு வந்த அவர்கள் மூதாட்டியின் உடலை மீட்டு உடற்கூறாய்விற்காக அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் மூதாட்டி அணிந்திருந்த தங்க நகை காணாமல் போனது தெரியவந்தது. நகையை திருடுவதற்காக மூதாட்டியை முகத்தை மூடி கொலை செய்தனரா, வேறு ஏதேனும் காரணமா என்ற அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரபல தனியார் மருத்துவமனைக்குள் மூதாட்டி சடலமாக மீட்கப்பட்ட நிகழ்வு நோயாளிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.